அதாவது வினா வாக்கியங்களை பார்க்க போறோம் இப்ப சில உதாரணங்களை பார்க்க போறோம் இந்த படங்களை இட் இஸ் எ பேர்டு இத கேள்வி ஆக்கணும் பார்க்கணும் ரொம்ப சிம்பிள் இட் இஸ் எ இட்இஸ் எது வெர்பு இஸ் தான வெர்பு அந்த வெர்பை தூக்கி வாக்கியத்துக்கு முதல் வார்த்தையா போட்டுருங்க அவ்வளவுதான் இஸ் இட் எ பேர்டு இது ஒரு பறவையா தே ஆர் மென் அவர்கள் மனிதர்கள் இதில் எது வெர்பு ஆர் ஆரை தூக்கி முன்னால் போடுங்க

இண்டிகேட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் முடிஞ்சது என்பதை எப்படி நம்ம குறிப்பிட்றோம் வாக்கியத்தின் கடைசியில் ஒரு புள்ளி வைக்கணும் அது முற்றுப்புள்ளி அதுக்கு இங்கிலீஷில் ஃபுல் ஸ்டாப் இப்போ கேள்வி வாக்கியங்களை பாருங்கள் இபர்ட் ஒரு கொஸ்டின் மார்க்கருக்கு பாருங்கள் வினா குறி ஆர் தேன் வினா குறி கேன் ஐ சி ஹெலிகாப்டர் வினா குறி அதாவது வினா வாக்கியங்களை கேள்விக்குறியோடு தான் முடிக்க வேண்டும் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் குரூப் ஏ டேர்ன் இன்டு கொஸ்டின்ஸ் அபவுட் தெம் அதாவது குரூப் ஏயில் உள்ள வாக்கியங்கள் நேர்மறை வாக்கியங்கள் எப்படி பாத்திரம் வினா வாக்கியங்களாக மாத்திரம் ஈச் சென்டென்ஸ் ஆர் சம்திங் இப்போ ஒவ்வொரு வாக்கியம் ஒரு கேள்வியை கேட்கறது தே ஆர் இன்டராக் இந்த மாதிரி கேள்வியை கேட்பதனால் அவைகளுக்கு வினா வாக்கியங்கள் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு பேரு கொஸ்டின் மார்க் இதான் ரொம்ப முக்கியம் கம்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் இன்டராக்ஸ் இதுல ஏன் சொல்கிறோம்னா இங்கிலீஷில் அடிப்படை தத்துவங்கள் இதெல்லாம் ஏன்னா சில பேர் பிஏ படிச்சுட்டு கொஷின் மார்க் போட மாட்டாங்க மொதல் எழுத்து வாக்கியம் மூலம் கேபிட்டல் லெட்டர் போட மாட்டாங்க இங்கிலீஷுன்னு எழுதுவாங்க இ சுமால் லெட்டர் போடுவாங்க ஹிந்தியுன்னு எழுதுவாங்க ஹெச் சுமால் லெட்டர் போடுவாங்க இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக தெரியாதனால தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் கடைசி வரைக்கும் தான் போக இருப்பாங்க இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிற காரணம் என்னென்னா நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பிழை இல்லாமல் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டா போகாது மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் ஆஸ் கொஸ்டின் லுக் அட் டி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆர் இன்டரோகேட்டிவ் இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன் வி ஹேவ் ய ஹவுஸ் இந்த ஹேவத்துக்கு முன்னால் போடுங்களேன் ஹேவ் வி ஹவுஸ் என்ன அர்த்தம் எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறதா வி ஷெல் கோ தேர் நாம் அங்கே போவோம் வி கோ தேர் நாம் அங்கே போவோமா ஹீ ஹேட் ஏ லவ்லி கோடன் அவரிடம் ஒரு அழகான தோட்டம் இருந்தது இப்போ இல்லைன்னு அர்த்தம் ஹேட் ஹி ஏ லவ்லி கார்டன் அவரிடம் இருந்ததா ஷீ வாஸ் மை நேபா அவர் என்னுடைய அண்டை வீட்டுக்காரி வாஸ் ஷி மை நேபா வேர் ஃப்ரெண்ட்ஸ் வேர் தே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வினை சொல்ல மட்டும் முன்னாடி போட்டால் அது கொஸ்டின் வாக்கியமாக மாறிடுது யூ மஸ்ட் ஈட் ஆப்பிள்ஸ் மஸ்ட் யூ ஈட் ஆப்பிள்ஸ் தே வில் கம் டுமாரோ will they come tomorrow or they came Thus, we can turn the statements with a peculiar verb here kene pattomle peculiars is or was where has have had will shall can may must need not indamar ellame need ellame peculiars by interchanging the position of the verb and the subject as shown in the above example inna interchange pannirukom பாசிட்டிவ் சென்டென்ஸ் அதாவது அஃபர்மேட்டிவ் அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் வர்ற எழுவோய்க்கு அடுத்த வினைச்சொல்லை நெகட்டிவ் ஆக்கும் பொழுது அந்த வினைச்சொல்லை வாக்கியத்துக்கு முன்னாடி போட்டோம்னா நெகட்டிவ் ஆகிடுது இதான் ஒரு சேஞ்ச் ஹவர் எப்படி இருப்பினும் ஹவர் அர்த்தம் எப்படி இருந்தாலும் வென் எ வர்ப் ஹேஸ் எ பெக்கூலியார் இஸ் ஆர் எட்ஸட்ரா ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் வீ கேன் ஃபார்ம் தி இன்டரோகேட்டிவ் பை பிளேசிங் இட் இஸ் ஆர் வாஸ் வேர் பிஃபோர் திஸ் சப்ஜெக்ட் அட் ஷோன் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் இப்போ இதெல்லாம் படிச்சுட்டோம் அதாவது பெக்கூலியர்ஸாக இருக்கும் பொழுது நெகட்டிவ் அதாவது இன்டராகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுவது வெகு வெகு சுலபம் ஐ ஆம் எ பாய் ஆம் ஐ எ பாய் ஹீ இஸ் எ பாய் இஸ் இ எ பாய் வி ஆர் பாய்ஸ் ஆர் வி பாய்ஸ் என்ற மாதிரி இந்த இடத்துல சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன் ஐ ஆம் சிட்டிங் ஹியர் ஆம் ஐ சிட்டிங் ஹியர் இந்த ஆமை தூக்கி முன்னாடி போட்டோம் She is writing now. Is she writing now? You were going there. Where are you going there? They are helping me. or they helping me? In